அந்த காதை பிடிச்சி இல்ல அந்த செவலு மேல அந்த கோட்டை விட்டுமே. யார் அமிச்சிருப்பா இவனை? ஒருவேளை அவன் அமிச்சிருப்பானோ? இல்ல இல்ல, அவன் ஒரு நாதாரி. இவன் அமிச்சிருப்பானோ? சே, இவன் சோமாரி. வேற யார் அமிச்சிருப்பாங்க? என்ன இவர் ரொம்ப நேரமா ஏதோ யோசனை இருக்காரு. சரி என்னன்னு கேட்டு பார்ப்போம். என்னங்க? வா கோதாவரி. என்னங்க ரொம்ப நேரமா ஏதோ யோசனை இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லம்மா, நேற்று ஒரு திருடன் வந்தான். என்னதே, நம்ம வீட்டுக்கு திருடன் வந்தானா? ஆமாம் ஆமாம், திருடன் வந்தான். ஆனால் என்ன எங்க அப்படி பார்க்குறீங்க? என்ன எதுக்கு அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? அவன் தாண்டி, கண்டிப்பாக அவன் தாண்டி, டெஃபினட்டாக அவன் தாண்டி. என்ன அவன் தாண்டி? யாரு என்ன அவன் தாண்டி? முதல்ல என்ன ஏது என்ன மேட்டர்னு சொல்லுங்க. முதல்ல நானும் அப்பத்திலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒன்றுமே புரியாமலே பேசிட்டு இருக்கீங்க. முதல்ல விஷயத்த சொல்லுங்க. அதுக்கு இப்படியாமா அடிப்ப? சொல்றமா, நேத்து நம்ம வீட்டுக்கு ஒரு திருடன் வந்தான். அந்த திருடன் அமிச்சது கண்டிப்பா உங்க அப்பா தாண்டி. இது பாருங்க, தேவையில்லாம எங்க அப்பா மேல வீணா பழிய போடாதீங்க. நீங்க எப்படி சொல்றீங்க அந்த திருடன் எங்க அப்பா தான் அமிச்சாரு அப்படின்னு? எனக்கு தெரியுண்டி கோதாவரி, டெஃபினட்டா தெரியுண்டி. அதான் எப்படி தெரியும் சொல்லுங்க. ஏய், எதுக்கு இப்ப கத்துற? சரி கத்தல சொல்லுங்க. பின்ன என்னடி, வரதட்சணையை வாங்கின 50,000 ரூபாவை எடுத்துட்டு வான்னு கரெக்டா அந்த திருடன் சொல்றான். சரி ஓகே, நான் அடுப்புல பால் வச்சிருக்கேன், பொங்குதான்னு பாத்துட்டு வரேன். எங்க உங்களுக்கு காஃபியா டீயா? ஆ